நீ படிக்கிறது கல்வி இல்ல அடிமை கல்வி முறை இது நுட்பமா நீங்க விளங்கணும் ஒரு கிளர்க்கியல் போஸ்டுக்கு தான் நீ தயாராகிற அததான் லார்டு மெக்காலே கொண்டு வந்தான் நீ இன்னைக்கு வரைக்கும் அடிமை தான் உனக்கு ஒரு கல்வி இருக்கு கம்ப்யூட்டர் படி கம்ப்யூட்டர் படி கம்ப்யூட்டர் படி படிச்சுட்டு யாருக்கு வேலை செய்யல அந்நிய முதலாளிக்கு உன் அறிவே அவனுக்கு அடிமை வேலை செய்ய அவன் சம்பளம் கொடுப்பான் 2 லட்சம் வருவ ஃப்ரிட்ஜ் வாங்குவ எது குளிர் குளிரூட்டி வாங்கு குளிர் சாதனம் பெட்டி வாங்குவ அவன் தயாரிச்சது ஏசி மாட்டுவ அவன் தயாரிச்சது செல்போன் வாங்குவ அவன் தயாரிச்சது டிவி வாங்குவ அவன் தயாரிச்சது நல்லா விளங்கிக்கணும் ராஜா நீனும் அவனுக்கு ஒரு பண்டம் தான் டிவி ஃப்ரிட்ஜ் மாதிரியே நீனும் ஒரு பொருள் தான் அவன் வேலை கொடுப்பான் அவன் காசு கொடுப்பான் அவன் உற்பத்தி செய்யற பொருளை தயாரிக்கிற பொருளை நீ வாங்கணும் கார் வாங்குவ அது அவன் தயாரிச்சது ஆனா நீ சொல்ற வசதியா வாழ்றம்னு நீ யாருக்காக வாழ்றாயின்னு ஒரு தரம் மல்லாக்கப்படுத்தி யோசி நீ கடைசி வரை அடிமை உன்னை விடுதலை செய்யறதுக்கு தான் இந்த பிள்ளைகள் நிக்கிறான் நாங்க வர்றோம் இந்த கல்விய எடுத்து காரி துப்பி குப்பையில போடுறோம் வேற பாடம் எழுதுறோம் தனித்திறன் ஆற்றலுக்கு கல்வியை மாத்திரம் தனித்திறன் ஆற்றல் விவேகானந்தர் என்ன சொல்றாரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும் தனித்த ஆற்றலை கண்ணுணர்ந்து வெளிக்கொணர்வதுதான் கல்விங்கிறது எப்படி சொல்றாரு பாருங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஆற்றல் இருக்குது தனித்திறன் இருக்குது அதை கண்டு உணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்விங்கிறது அப்படிப்பட்ட கல்வி இருக்கான் அப்படிப்பட்ட கல்வியை நாம உருவாக்குறோம் உனக்கு பாடுறது பிடிக்கும்னா பாடுறதுதான் உனக்கு கல்வி ஓடுறது பிடிக்கும்னா நீ ஓடுறதுதான் உனக்கு கல்வி நீ விளையாடுறதா கைப்பந்து பிடிக்குமா கைப்பந்து விளையாடுறதா உனக்கு கல்வி மற்றதெல்லாம் சும்மா ஒரு பாடம் துணை பாடம் வரலாறு படிக்கணும் புவியியல் படிக்கணும் அறிவியல் படிக்கணும் படிச்சுக்க ஆனால் தனித்திறன் ஆற்றலே கல்வி 130 கோடி மக்கள் ஒரு உசேன் பட்டை உருவாக்க முடியல இதை விட கேவலம் ஒண்ணும் இல்லை ஒண்ணும் கிடையாது ஒலிம்பிக்ல வெண்கல பதக்கத்துக்கும் வெள்ளி பதக்கத்துக்கும் அப்படியே பெருமைப்பட்டு வரலாந்துறான் சீனாவும் ரஷ்யாவும் அள்ளிக்கிட்டு போறான் பதக்கங்களை தனித்திறன் ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ரஹ்மான் படிக்கல பத்தாப்பு தேர்வே எழுதல உலக புகழ்பெற்ற இசைமேதை ஆயிட்டாரு ஏன் தனித்த ஆற்றல் இளையராஜா படிக்கல உலகத்தில் அப்படி ஒரு ஈடு இணையற்ற இசைமேதையே இல்லை ஏன் தனித்த ஆற்றல் சிவாஜி படிக்கல அவனை போல நடிக்கிறதுக்கு உலக வரலாற்றில் ஒருத்தனும் இல்லை தனித்த ஆற்றல் சச்சின் டெண்டுல்கர் படிக்கல அவனை போல விளையாட வீரன் இல்ல ஏன் தனித்த ஆற்றல் கோடி கோடியா பணம் இருக்கு உலகம் தெரிய புகழ் இருக்கு ஒண்ணும் செய்யல விளையாண்டான் அதான் இனி நம்ம கல்வி ஒண்ணுமே படிக்கவே முடியலையா படிக்க முடியலையா விட்டுறியா நான் எல்லாம் படிச்சதுக்காயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விடியா படிக்காதவன் தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன் பலவைய ஒண்ணு இல்ல உனக்கு என்ன தெரியுது ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குதாயா சரியா இந்தாயா நீ எல்லா ஊரையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வாயா பார்த்து வந்துட்டியா சரியா மாதம் உனக்கு 20,000 சம்பளம்யா வெளிநாட்டுக்காரன் ஊர் சுற்றி பார்க்குறவன்ல அவனை சுற்றி காட்டியா உனக்கு கவர்மெண்ட் வேலையா போயா இப்படி தானே வேணா டூரிஸ்ட் கைடு புள்ளைய போட்டு இங்கே பாருங்க மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் கிடையாது இது ஒரு கேடுகட்ட முறை அது படி படி நல்லா மார்க் வாங்கு மார்க் வாங்கு இந்த பள்ளிக்கூடம் கல்லூரியில் என்ன தெரியுமில அதிக 199 மதிப்பெண் பெற்றவனை தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறோம் 100 வாங்கினவன் தான் கல்லூரியில் இடம் கொடுக்கும் அதுக்கு பேர் கல்லூரியில் இடாது படிக்காதவர்களை படிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் பள்ளிக்கூடம் கல்லூரி நல்லா மார்க் வாங்கினா தான் என் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறோம் அது பள்ளிக்கூடம் மாடாது இது ஒரு கல்வி முறை வச்சிருக்காங்க பாருங்க 199 வாங்கினா அவனுக்கு இடம் படிக்காதவனை படிக்க வைப்பதற்கு பேர் தான் கல்வி கூடங்கள் நான் ஒரு டாக்டர் எவனுக்கு நோய் இல்லையோ அவனுக்கு தான் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொன்னா நான் டாக்டரா கூமட்டையா எவன் படிக்கலையோ அவன் எவனுக்கு படி மதிப்பெண் குறைவாக இருக்கிறதோ அவனை என் பள்ளியில் சேர்த்து அவனை மிகச்சிறந்த அறிஞனாக மாற்றுவதுதான் எங்கள் வேலை என்று இருக்கிறதாண்டா பள்ளிக்கூடத்துக்கு போயிடும் அதான் அறிவு கூடம் என்ன எப்படிப்பட்ட ஒரு முரண் பாருங்க வேற பாடம் இந்த சிபிசின்னு ஒன்று வந்து மத்திய பாடம் சமஸ்கிருதம் படி ஹிந்தி படிமா உன் தாய்மொழியில் படிக்க முடியாது
உன் தாய் மொழியில் படிக்காம உன் வரலாற்றை படிக்காம உன்னை கல்வியிலிருந்து வெளியேற்றிட்டான். ஒரு தேசிய இனத்தை அதன் மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றி விட்டால் அந்த இனம் செத்துரும். இப்ப நன்கு விளங்கணும். அங்க வல்லவாய் பட்டேல படிக்க விடுவான் மத்திய பாடத்திட்டத்தில், நம்ம தாத்தன் வாவுசியை படிக்க விட மாட்டான். வீர சிவாஜியை படிக்க விடுவான், நம்ம பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனையோ அழகுமுத்து குனியவனை படிக்க விட மாட்டான். வரலாற்றிலிருந்து நீ நிராகரிக்கப்படுவ. இதையும் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தமக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்றாரு. நான் தான் கல்வியில் உலக தரத்திற்கான கல்வி என் மக்களுக்கு கொடுப்பேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் நாடு தென்கொரியா, இரண்டாவது இடத்துல ஜப்பான், மூணாவது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. உலகத்தின் தலை சிறந்த முதல் இடத்துக்கு என் தாய்நாடு தமிழ்நாட்டை கொண்டு போவேன். எல்லாத்தையும் மாத்திரம் நீங்க பாருங்க. நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க, நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். உங்களை நம்பி நிற்பேன். அவரோட போய் நில்லு, இவரோட போய் நில்லு, சுவரோட கூட போய் நிற்பேன். எவரோட நிற்க மாட்டேன்.